21st century ஸ்கில்ஸ்னால் அது 4 C-ன்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவிட்டி. ஃபஸ்ட்டு டேவே அவர் தான் டிரைவர் சீட்டில் உட்காரணும், கற்றுக்கிறவர் தான். கற்றுக் கொடுக்குறவர் பக்கத்து சீட்டில் உட்காந்து தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதே தான் கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லாமே பார்த்துருக்கோம். ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணுன்னா டே ஒன்னே பால் பேட்டை கற்றுக்கக்கூடிய குழந்தை தான் பிடிக்கணும். ஒழிய கோச் 100 கேம் தோனியோட கேமை விளையாட காமிச்சிட்டு வீடியோவை காமிச்சிட்டு போய் ஐபிஎல் விளையாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. லேர்ன் வந்து லேர்னர்ஸே பண்ணணும், அதை வந்து இவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். லேர்னிங் கோச்சஸ், லேர்னிங் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஃபார் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஆமாம், எங்ககிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸை லேப்னே சொல்கிறதில்ல, எல்லாத்தையும் சென்டர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஒரு லெபார்ட்ரிங்கிற வார்த்தையை சொல்லாமல் சென்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸலன்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி ப்ராஜெக்ட் ஓரியன்டட் லேர்னிங்னு சொன்னாங்க நார்மலாக. அதுதான் வந்து இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு, அதை தான் நம்ம பார்க்குறோம். வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் மாஸ்டரி ஆஃப் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸில் சவிதா இன்ஜினியரிங் காலேஜோட டைரக்டர் சாராக நம்ம மீட் பண்ண போகிறோம். மக்களே, உங்கள் சார்பாக நம்ம சவிதா கேம்பஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத, நெக்ஸ்ட் லெவல் இவங்க என்ன பண்ணுறதுக்கு நினச்சிட்டு இருக்காங்க, இவங்களுடைய நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன, சவிதா இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷனை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீலாக் கொடுத்துருந்தோம், நீங்களும் அந்த வீலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேம்பஸில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத நான் சொல்கிறத விட அந்த வீலாக் உங்களுக்கு சொல்லும். அதை தாண்டி இந்த வருஷம் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஃபோக்கஸில், எப்போவுமே சவிதா அப்படின்னும் போது வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. அந்த ஆஸ்பெக்டில் இந்த வருஷம் புதுசாக ஒரு விஷயம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்கள் சார்பாக சார்கிட்ட சில கேள்விகள் கேட்குறோம். சவிதா இன்ஸ்டியூட்டுடைய டைரக்டர் சார் ராஜேஷ் சார் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ சார். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ சார்? தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட். உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி என்கிட்ட கேட்பாங்க, சரி சில விஷயங்களுக்கு வந்து நம்ம ஆன்சர் சொல்கிறத விட ஒரு டைரக்டர் சார் ஆன்சர் சொன்னால் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட டைம் கேட்டிருந்தேன். உங்களுடைய பிஸி ஷெடியூலில் எனக்கு டைம் கொடுத்து இப்போ நம்ம கூட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார், இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே உள்ளே வரணும்னு நினைக்கும் பொழுது இன்றைக்கி என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, கம்பேரபிளாக மற்ற ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு அங்கே போனால் ஸ்கில் கிடைக்குமா, பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கிடைக்குமா, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பேஸ்டு நம்ம போகும்பொழுது அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கு காம்படிட்டிவாக நம்மளால் பண்ண முடியுமா, அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி ஜாப் வாங்க முடியும். அப்போது ஒரு கேம்பஸ் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த விதத்தில் நம்ம சவிதா இன்ஜினியரிங் கேம்பஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காம்படிட்டிவ் ஹெல்த்தி காம்படிஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக வெளியில் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம் சார்? வெரி குட் சார். நீங்கள் போன தடவை வீடியோ லாக் பண்ணும் போதே சொல்லியிருந்தோம், திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுறேன். நாங்கள் 2019 அட்டானமஸ் வாங்கினதுக்கப்புறம் எங்கள் ஓன் கரிக்குலம் பிளான் பண்ணும் போது ஃபஸ்ட் அதுக்கு லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிற ஃபிலாசபியை தான் அடாப்ட் பண்ணோம். லைஃப் லாங் லேர்னிங்னா லேர்ன் ஹவு டு லேர்ன். இந்த 4 வருஷத்தில் ஒருத்தர் எப்படி கற்றுக்கணும்னு கற்றுக்கிட்டு போயிட்டாலே இன்ஜினியரிங் எஜுகேஷனுக்கு அது ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் டெய்லி டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரி 4.0 ஃபுல்லாக நம்ம இன்னும் அடாப்ட் பண்ணல, அதுக்குள்ளே இண்டஸ்ட்ரி 5.0 வருதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை சொல்லி கொடுத்தா கூட அவங்க 4 வருஷத்தில் படிச்சுட்டு போகும்போது புது டெக்னாலஜி இருக்க போகுது. ஸோ எந்த புது டெக்னாலஜி வந்தாலும் அதை கற்றுக்கக்கூடிய திறமையை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த அது லேர்ன் எப்படி அவங்களே செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்க கற்றுக் கொடுக்கணும்னா அதுக்கு 21st century ஸ்கில்ஸ் தேவை. அது பேசிக் ஸ்கில்ஸ், 21st century ஸ்கில்ஸ்னால் அது 4 C-ன்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவிட்டி. ஆமாங்க, இந்த 4க்கு மேலே அதுக்கு க்ரௌன் வச்ச மாதிரி கேர் வேணும். கேர் ஃபார் த சொசைட்டி, கேர் ஃபார் யுவர் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ், கேர் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ், கேர் ஃபார் நான் லிவிங் பீயிங்ஸ் ஆல்சோ. ஏன்னா என்விரான்மெண்ட் ஒழுங்காக இல்லைன்னா நோ லிவிங் பீயிங் இன் திஸ் எர்த். ஸோ அந்த கேர் இருந்து இந்த 4 C-யும் இருந்தால் தான், கேர் அந்த 4ஓட 5வது C கேரும் சேர்ந்தால் தான் ஒரு நல்ல இன்ஜினியரை உருவாக்க முடியும். இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் எங்கள் கரிக்குலமை டிசைன் பண்ணோம். ஸோ எல்லாம் எங்கள் கரிக்குலம் எல்லாமே செல்ஃபாக அவங்களே லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு கூட எங்கள் சொல்லாமல் லேர்னர்ஸ்ன்னு தான் கூப்பிடுறோம் எங்ககிட்ட வந்து சேர்கிற குழந்தைங்களை. எங்களோட ஃபேக்கல்ட்டி எல்லாம் நாங்கள் லேர்னிங் கோச்சஸ் ஆர் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம என்னைக்காவது கார் ஓட்டும் போது நம்மளே 100 ரவுண்ட் அடித்து காமிச்சிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ 100, 101 ரவுண்ட் நீயே ஓட்டுப்பான்னு கொடுக்குறோமா? கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு டேவே அவர் தான் டிரைவர் சீட்டில் உட்காரணும், கற்றுக்கிறவர் தான். கற்றுக் கொடுக்குறவர் பக்கத்து சீட்டில் உட்காந்து தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதே தான் கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லாமே பார்த்துருக்கோம். ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணுன்னா டே ஒன்னே பால் பேட்டை
கற்றுக்கக்கூடிய குழந்தை தான் பிடிக்கணும் மொழியே. கோச் 100 கேம் தோனியோட கேமை விளையாட காமிச்சிட்டு வீடியோவை காமிச்சிட்டு போய் ஐபிஎல் விளையாடுன்னு நம்ம சொல்ல முடியாது, பாசிபிளே இல்லை. ஆனால் எஜுகேஷனில் ஃபேக்கல்ட்டி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபேக்கல்ட்டி போர்ஷனை முடிக்கிறாங்க, டெலிவர் பண்ணுறாங்க, போர்ஷனை முடிக்கிறாங்க. லேர்னிங் நடக்குதாங்கிறத என்ஷுர் பண்ணுறது கன்வென்ஷனல் சிஸ்டமில் இல்லாமல் இருக்குது. அதை மாற்றுறதுக்கு தான் வந்து லேர்ன் வந்து லேர்னர்ஸே பண்ணணும், அதை வந்து இவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். லேர்னிங் கோச்சஸ் லேர்னிங் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஃபார் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அந்த கான்செப்ட்ல கொண்டு போகும். சிலபஸை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல எக்ஸாம்பிள் ஹை கிளாஸஸ் சொன்னீங்க, அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அந்த மாதிரி அவங்களவே நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு என்வரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுடைய டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்கலாம். ஆமாங்க, அதுக்காக இன்னும் அது கரிக்குலமில் அதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அது வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எனி இன்ஜினியருக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவது தெரிஞ்சிருக்கணும். இன்ஜினியரிங் வேர்ல்டில் வாய் பேச முடியாமல் காது கேட்காத ஆளுக்கு சமமாயிருவோம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைன்னா. எப்படி நம்ம பூமியில் வாழ்கிறதுக்கு லாங்குவேஜ் இருந்தால் ஈஸியாக இருக்கோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, எப்படி வாய் பேச முடியாதவங்களுக்கு கூட சைன் லாங்குவேஜ் இருக்கோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இன்ஜினியரிங் வேர்ல்டுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. அதனால் அதை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஹைப்ரிட் செல்ஃப் லேர்னிங் மாடியூல்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு சி லாங்குவேஜ்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து 12 மாடியூலாக பண்ணிட்டோம். ஈச் மாடியூலில் 100% பாஸ் வாங்கினா தான் அடுத்த மாடியூலுக்கு ப்ரமோட் பண்ணுறோம். எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆனால் கோட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி அசைன்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு டெஸ்ட் இங்கே வந்து சேம் கோடிங் டெஸ்ட் இங்கேயும் எடுக்கிறோம். இது வந்து கம்பெனிஸ் கேட்குற மாதிரியே க்வெஸ்டின்ஸை எங்கள் ஃபேக்கல்ட்டி டிசைன் பண்ணி அதை வந்து கொடுத்துருக்கோம். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சப்ஜெக்டாக 12 மாடியூலாக பிரித்து 100% பாஸ் மார்க் வச்சா மல்டிபிள் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் மல்டிபிள் கரெக்ஷன் தேவை. இது வந்து எங்கள் காலேஜில் டெக்னாலஜியை ஹை லெவலில் அடாப்ட் பண்ணனால தான் இந்த மாடியுலர் லேர்னிங் பாசிபிளாக இருக்குது. இதுக்காக எங்கள் டேட்டா சென்டரில் நிறையா சர்வர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி. ஓகே, நான் அதுதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் சார். ஆக்சுவலாக இப்போ நம்ம கரிக்குலம் டிசைன் சிலபஸ் எல்லாமே நீங்கள் பக்காவாக ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க. அந்த செல்ஃப் லேர்னிங் அந்த செல்ஃப் லேர்னிங் கொடுக்குறதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்குது. இந்த பாயிண்டில் இப்போ லேப் அப்படின்னு வரும்பொழுது நான் லாஸ்ட் டைம் வீலாக் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக. அப்புறம் நமக்கு அந்த அதில் வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ பேஸ்டு ஒரு சர்வர் ஒரு ஜிபியூ கூட நான் இங்கே நம்ம பார்த்தோம். ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஜிபியூ வச்சுருந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய சிஸ்டத்தில் அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் இப்போ நம்ம கொடுக்குறத வந்து நீங்கள் டெக்னாலஜி ஓரியண்டட் நம்ம கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த ஆஸ்பெக்டில் லேப் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபண்டாஸ்டிக்காக இல்லை ஒரு ஸ்பெஷலைஸ்டான லேப்லாம் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸை லேப்னே சொல்கிறதில்ல, எல்லாத்தையும் சென்டர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஒரு லேப்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் 10 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் வந்து பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது லேப்னு சொல்லலாம். எங்களுதெல்லாம் இண்டஸ்ட்ரி, ஒவ்வொரு இதுலேயுமே இண்டஸ்ட்ரியில் என்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ அதையே கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் மூலியமாக கற்றுக்குறாங்க. ஈச் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். ஸோ சேம் லிஸ்ட் ஆஃப் 10 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால் 10 முன்னாடி இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டே தான் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ண வேண்டி வந்துடுது. அந்த ரெக்கார்டை பார்த்து காப்பி அடிக்கிறது, அதுக்கு ஸ்கெட்சில் பார்டர் போடுறது, போட்டாலே ப்ராக்டிக்கல் 100% பாஸ் கொடுக்குற மாதிரி தான் நிலைமை இருக்குது. அதை மாற்றுறதுக்காக ஃபுல்லாக ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்க்கு மாறிட்டோம். எல்லாம் ப்ராக்டிக்கல் ஸ்கில்லுமே இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்மால் டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ப்ராஜெக்டாக கொடுத்து வேறு வேறு கான்செப்ட் ஒரு சேம் கான்செப்டை ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டில் அப்ளை பண்ணி அவங்க ப்ராக்டிக்கல் ஸ்கில்ல கற்றுக்குறாங்க. ஸோ அதுக்காக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸையே எங்கள் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதுக்கு உதாரணமாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐஎம்எல்ல இன்றைக்கி வேர்ல்ட்லேயே இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் ஜிபியூ என்விடியா டிஜிஎக்ஸ் H100 ஜிபியூவை எங்கள் டேட்டா சென்டரில் வச்சுருக்கோம். அதாங்க அது மாதிரி நம்ம இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இதே மாதிரி தான். அதான் நம்ம பார்த்துக்கோங்க, இந்த ரோபோட்டிக் சென்டர் இருந்தது பார்த்தோம், ஒரு பிசிபி மேனுஃபேக்சரிங் என்டையரி
வர்றான். அந்த சாரி அவன் முடிச்சுட்டு போகும்போது 4 இயர்ஸ் டைம் எடுக்குது. இவங்க இப்போ படிக்கிறதோ இந்த 4 இயர்ஸ் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளவே டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட்டாக இருக்கும்பொழுது அதை நம்ம ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாங்க, இருக்கிற சென்டர்ஸ் நீங்கள் போன வருஷம் பார்த்ததுலையும் இன்னும் மோர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா சென்டர்ஸ்லையும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடிஷ்னலாக சென்டர் ஃபார் விஎல்எஸ்ஐ அப்படிங்கிறது புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சர்வர் பேஸ்ட் கேடன்ஸ் சூட் வாங்கியிருக்கோம். கேடன்ஸுங்கிறது லீடிங் சாஃப்ட்வேர் கம்பெனி ஃபார் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒர்க் ஸ்டேஷனில் 30 லைசன்ஸ் வாங்கி லோட் பண்ணியிருப்பாங்க. விஎல்எஸ்ஐங்கிறது ஒரு சப்ஜெக்டில் ஒரு யூனிட்டாக தான் இருக்கும். அது ஒரு 2 மணி நேரம் தான் வாரத்துக்கு போக முடியும், ஒரு செமஸ்டர் 30 மணி நேரம் தான் போகவே முடியும். இது நாங்கள் சர்வர் பேஸ்டாக வாங்கியிருக்கிறனால 24/7 எனிவேர் இந்த கேம்பஸ் அவங்க அந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஏன்னா இது நாங்கள் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக ஒவ்வொன்றையும் கொடுக்குறனால அந்த வெறும் லேபுக்கு வரும்போது மட்டும்தான் அதுக்கு கொடுக்க முடியும்னா இது பாசிபிள் கிடையாது. எங்கள் கரிக்குலம் ப்ராஜெக்ட் பேஸ்டாக இருக்கிறனால அது தேவைப்பட்டது, அதுக்காக அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எங்களோட சொஃபிஸ்டிகேட்டட் டேட்டா சென்டர் இருக்கிறனால அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டாக்கர் கண்டெய்னர்னு கிரியேட் பண்ணி வெப் ஸ்பேஸ் கொடுக்குறோம். எப்படி அமேசான் வெப் சர்வீஸ் அசூர்லலாம் நம்ம வெப் ஸ்பேஸ் வாங்கி வெப்சைட்லாம் ஹோஸ்ட் பண்ணுறோமோ, டே ஒன்னே எங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நெட்ஒர்க் சர்க்யூட் பிரான்ச்சஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்கள் சர்வரில் வெப் ஸ்பேஸ் கொடுத்துட்றோம். அதுவும் எங்களோட சொஃபிஸ்டிகேட்டட் ஜிபியு இருக்கிற சர்வரில் கொடுத்துட்றோம். ஒரு டொமைன் நேமும் கொடுத்துட்றோம் டே ஒன் காலேஜில் சேரும் போது. ஸோ அது அதனால தான் அவங்க அதை வந்து நாங்கள் சவிதா வெப் சர்வீஸ்னு சொல்கிறோம். எங்களோட 5000 to 6000 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வெப்பில் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது ஆல்மோஸ்ட் அமேசான் வெப் சர்வீஸ்லலாம் ஃபியூ லேக்ஸ் வருஷத்துக்கு கட்டி வாங்க வேண்டிய அளவுக்கு வெப் ஸ்பேஸை நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறோம். அது மூலயமா அவங்க எனிவேர் இந்த வேர்ல்ட் 24/7 எங்கள் சர்வரில் லோட் பண்ண எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த கேடன்ஸ் பர்டிகுலராக இந்த வருஷம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா LAMA 2 மெட்டாவோட LAMA 2 அப்படிங்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடலையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு ஆல்ரெடி அந்த நல்ல ஜிபியூ இருக்கிறனால தான், என்விடியா தான் வேர்ல்ட்ஸ் லீடர் இன் மேனுஃபேக்சரிங் ஜிபியூஸ், அவங்களோட நாங்கள் MOU என்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹோல் ரேஞ்ச் ஆஃப் என்விடியா ஜிபியூஸ் இருக்குது, அது எங்கள்கிட்ட அது இருக்கிறனால தான் இந்த LAMA 2 எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. அதுவும் ஹையஸ்ட் எண்ட் ஆஃப் மெட்டா LAMA 2, 70 பில்லியன் நோட்ஸ் இருக்கிற சாட் நோட்ஸ் இருக்கிற LAMA 2 பண்ணியிருக்கோம். அது 7 பில்லியன்லேயும் வருது, 30 பில்லியன்லேயும் வருது. நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது ஹையஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மெட்டா LAMA 2 LLM. இந்த ஒரு LLM மட்டும் இருந்து LLM இருந்தால் தான் பேக்ரவுண்டில் அது மேலே LLM அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியும். எப்படி டெவ் ஆப்ஸோ ML ஆப்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இப்போ LLM மட்டும் இருந்தால் பார்த்தா அதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும், அதுக்கு டேட்டா பேஸ் வேணும், எல்லாமே வேணும். இப்போ ஒரு அதர் அசோசியேட்டடு காம்பனன்ஸ்னு எடுத்துக்கலாம் டிவைசஸ். ஆமாங்க, இப்போ ChatGPT இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லைங்களா. லைக் அந்த மாதிரி இப்போ வந்து ChatGPT மாதிரி ஒரு LLM, அதுக்கு பின்னாடி ஒரு LLM ChatGPT 4 டெக்னாலஜி ரன் ஆகிட்டு அதை ரன் பண்ணுது. ஆனால் நம்ம பார்க்குறது அது ஃப்ரண்ட் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு OpenAI கம்பெனிக்கு சாம் ஆல்ட்மேனுக்கு 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி வேரியஸ் கம்பெனிஸ் மோர் தென் 20 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஸ்க்ராட்ச்லேருந்து LLM க்ரியேட் பண்ண முடியும். இப்போ அந்த LAMA 2 LLM இருக்கிறனால எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த LLM யூஸ் பண்ணி LLM அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு புது அடிஷன். எனக்கு என்ன ஒரு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய விஷயம்னா, மக்களை நீங்கள் ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சார் வந்து பை ப்ரொஃபஷன் ஒரு டாக்டர். ஸோ ஒரு டாக்டர் இன்றைக்கி இன்ஜினியரிங்கில் எந்த மாதிரி விஷயத்த அவங்க எடுத்து பேசுகிறாங்கன்னும் போது, ஆஸ் அ ப்ரொஃபஸர் அண்ட் இன்ஜினியர் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்போது, நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த விஷனரி இந்த நெக்ஸ்ட் லெவல் நம்ம எப்படி கொண்டு போகணும், ஒரு கேம்பஸ் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த விஷனரியை நம்ம வந்து கொண்டு போக முடியும். அந்த ஆஸ்பெக்டில் அந்த விஷனரிங்கிறது சாருடைய அந்த ஸ்பீச்லேருந்து நமக்கு நல்லா தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு. நான் எங்கள் இன்ஜினியர்
ஃபேட் லெட் மீ டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ளஸ் உங்களை மாதிரி என்லைட்டன் பீப்புளோடலாம் நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுறனால அதை கற்றுக்கிட்டது தான் நான் திரும்பி சொல்கிறேன். ஸோ நீங்களாம் எக்ஸ்பர்ட்ஸ், உங்கள்கிட்ட இருந்து இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணதிலே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் சார் இப்போ நெக்ஸ்ட் லெவல், இது வந்து நல்ல நமக்கு ஒரு விஷனரியான திங்கிங் இருந்தால் இந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா என்ன மாதிரி இன்ஃப்ரா நம்ம கிரியேட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங் டெக்னாலஜி நமக்கு வந்து நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணி போக வேண்டிய கட்டாயம். அப்போ அதை வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொடுக்கணுங்கிறது வந்து த லீடர், அதுக்கு தெரிஞ்சால் தான் வரும். ஸோ அது வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸில் இருக்குங்கிறத நான் சொல்ல ஆசைப்பட்டேன். அது எங்கள் சேர்மன் கைடன்ஸ் இருக்கிறனால நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். அவரோட விஷன் தான் இந்த ஹோல் காலேஜ், நாங்களாம் அவருக்காக தான் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு ஹேட்ஸ் ஆஃப் டு சேர்மன் சார், ஆக்சுவலாக அந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட்டு என்ன சார், இப்போது நம்ம வந்தாச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டோம், ஸ்டூடெண்ட்ஸே செல்ஃப் லேர்ன் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே. இதை தாண்டி பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி தேவையான விஷயம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய தாட்டும் சரி, பேரண்ட்ஸோடைய தாட்டும் அதுதான். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் ரெடி ஆயிடுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் அவங்களுக்கு? கண்டிப்பாங்க, நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வேணுங்கிற ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட் சொன்னேன், அதுவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுது. ஆல் ஃபோர் இயர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபீஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி ஈச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்துறோம். ஆல் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் பிரான்ச்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்பே ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஒன் ஃபீஸ்லேயே கொடுத்துறோம். வெரி குட் சார். ஹை அண்ட் லேப்டாப், மிலிட்ரி கிரேட் லேப்டாப், 3 இயர் வாரண்டியோட 1000 times ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ரீசார்ஜ் பண்ணுற சைக்கிள்ஸ் இருக்கிற பேட்ரி. ஸோ இது வந்து கார்ப்பரேட் வாங்கக்கூடிய கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாங்கக்கூடிய லேப்டாப் கொடுக்குறோம். இனிஷியல் இயர்ஸில் அவங்கள வாங்க சொல்லும் போது ஸ்பெஷலைஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவங்களுக்கு அதில் லோட் பண்ண முடியல, இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணும் போது ப்ராப்ளம்ஸ் வந்தது லேப்டாப்பில். அதனால தான் நாங்களே ஃபீஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி அதை கொடுத்துடணும்னு டிசைட் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து லேப்டாப்புங்கிறது இருந்தால் தான், இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு சர்வர் ரன் பண்ணி அவங்க எங்கே இருந்தாலும் அசஸ் பண்ண முடியும்னா, அப்போ லேப்டாப்புங்கிறது மஸ்ட் அண்ட் மேண்டக்டரி ஸ்பெஷலைஸ்ட் இதெல்லாம் அதில் தேவைப்படுதுங்க. நாங்கள் ஃபுல்லாகவே எங்கள் லேப்ஸ் எல்லாமே சைபர் ஃபிசிக்கல் ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டோம், இந்த சோகால் லேப்ஸ். அதனால தான் அதை நாங்கள் சென்டர்ஸ்னே சொல்கிறோம். எங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பசங்க பண்ணுறதுக்கு ஸ்பேசஸ் இருக்கும், பவர் பாயிண்ட்ஸ் இருக்கும், வைஃபை இருக்கும், எங்கே வேணால் உட்காந்து எதை வேணால் ஆக்சஸ் பண்ணி பண்ண முடியும். இல்லைனா இந்த லேபு இந்த டைமில் திறந்துருந்தால் தான், இந்த லேபு நைட்லாம் திறந்து விட்டு ஒர்க் பண்ணுறேன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் அங்கே மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அப்போ நைட்லாம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனா. இப்போ 80-90% ஆஃப் த இது எல்லாமே சிமுலேஷன்லேயே பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர்ஸ் எங்களுக்கு சர்வர் பேஸ்டாக இருக்கிறனால வி ஹவ் மூவ் டுவர்ட்ஸ் தட் டு சைபர் ஃபிசிக்கல் ஸ்பேஸ். மோஸ்ட் ஆஃப் அவர் லேப்ஸ் ஹவ் மூவ் டுவர்ட்ஸ் இட் ஆக்சுவலி. ஸோ இது வந்து உங்களுக்கு இதுதான் இதான் மூவிங் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுங்கிறதுக்கான ஒரு சின்ன தாட்டாக தான் அதை நான் பார்க்குறேன். நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப அதாங்க ஃபைன், சாரி சார். அதான் பிளேஸ்மெண்ட்டுக்கு அதனால வந்து கண்டினியூஸாக கற்றுக்குறாங்க. ஆப்டிடியூட் அதுக்கு வேணுங்கிற ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் குவான்ஸ் அதெல்லாமும் நாங்கள் கிரெடிட் பேஸ்ட் சப்ஜெக்டாகவே கொண்டு வந்துட்டோம். ஓகே. அதையும் நான் வந்து கோடிங் சொன்ன மாதிரியே மாடுலராக சொல்லித்தரோம். ஓ, இந்த மாடுலராக பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் மாஸ்டரி ஆஃப் லேர்னிங். இப்போ கான் அகாடமின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ மேக்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அதை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. அவர் அதோட ஃபவுண்டர் சல்மான் கான்ங்கிற ஒரு வேர்ல்ட் ரினோன்ட் எஜுகேஷனிஸ்ட். கான் அகாடமி இஸ் அ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதில் பில் கேட்ஸ், கூகுள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட டெட்டாக்ல அவர் மாஸ்டரி ஆஃப் லேர்னிங் பற்றி பேசுகிறார். அதாவது ஒரு வீடு கட்டுறோம், ஃபவுண்டேஷன் வந்து 6 அடி நிலத்துக்கு அடியில், நிலத்துக்கு மேலே 4 அடி கட்டி தான் ஃபஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே தான் கிரவுண்ட் ஃப்ளோர் எழுப்பணும். வெறும் 6 அடி ஃபவுண்டேஷன் நிலம் ஹைட்டுக்கு தான் போட்டிருக்காங்க. இப்போ வெள்ளம்லாம் அடிக்கடி வருது, வீடு உயரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் அவர் வெறும் 6 அடி மட்டும் கட்டி நிலத்து லெவலில் கட்டிட்டு அது மேலே கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டணும்னா நம்ம அலோவ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம், பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். அவர் கொடுத்த டைமே முடிஞ்சு போனால் கூட கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம கட்ட முடியாது, எக்ஸ்ட்ரா டைமாவது கொடுத்து கட்டுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் எஜுகேஷனில் 60% முடிச்சிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துட்றோம், 75% முடிச்சிருந்தா டிஸ்டிங்ஷன் கொடுத்துறோம். அதை தான் அவர் சொல்கிறார், 100% கொடுத்தாதான் ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் அதுக்கு மேலே அடுத்த லெவல் படிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதை நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் 100% பாஸ் வாங்கினா தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு முடிவு பண்ணோம். ஆனால் 6 மாதம் சொல்லி கொடுத்துட்டு 6வது மாதம் பரீட்சை வச்சு 100% பாஸ் வாங்கணும்னு சொன்னால் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பெரிய போர்ஷன். ஆமாம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இன்னொரு யூடியூப் டெட் டாக்லேருந்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆனோம். செபாஸ்டின் தான்னு
ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், கூகுளோட செல்ஃப் டிரைவிங் கார் டீமை லீட் பண்ணவர். அவரோட டெட்டாக்ல அவர் நானோ டிகிரிஸ் பற்றி பேசுகிறார். அவர் உடாசிட்டிங்கிற மூக்ஸ் பிளாட்ஃபார்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நானோ டிகிரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த காலத்தில் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் 5 to 10 minutes தான் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு லெக்சர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் அவர் கொண்டு வந்திருக்காரு. அவருமே கான் அகாடமி கோர்ஸெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் உடாசிட்டி லான்ச் பண்ணுவோம். அதிலிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் இந்த மாடியூல்ஸை கிரியேட் பண்ணோம். அதுக்கு எங்ககிட்ட டெக்னாலஜி, அதுக்கான லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மூடில், இதெல்லாம் அதுக்கான சர்வர்ஸ், அதுக்கான பேண்ட்வித் எல்லாம் இருந்தனால தான் அதை இன்ஸ்பயர் ஆனாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதையுமே நாங்கள் மாடியூல்ஸாக கொடுத்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வேணுங்கிற சாஃப்ட் ஸ்கில்ஸு, மாடியூல்ஸு அண்டு ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே 100% மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இதில் ஃபெயில் ஆக மாட்டாங்க. ஒரு மாடியூலுங்கும் போது கேமிஃபிகேஷன் ஆஃப் எஜுகேஷனும் இதுக்குள்ளே வந்துடுது. இந்த மாடியூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் மாடியூல் ஈஸியாக இருக்கும், அதை முடித்தவுடனே அவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்துடும். அடுத்த மாடியில் கொஞ்சம் டஃப்பாக போகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டஃப் ஆகிட்டே போகும். ஒரு அட்டம்ப்டில் பாஸ் பண்ண 100% வாங்க முடியலன்னா செகண்ட் அட்டம்ப்ட் அலோவ் பண்ணுறோம். ஓகே, தௌசண்ட்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், வேறு வேறு க்வெஸ்சன் பேப்பர் வரும், ஷஃபில் ஆகி வரும். சேஃப் எக்ஸாம் ப்ரௌசர் மூலியமாக தான் அதை எடுக்க முடியும். அதனால் காப்பி பேஸ்டோ காப்பியோ ப்ரௌசோ இன்னொரு டேபை ஓப்பன் பண்ணி நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிலாம் ஆன்சர் பண்ண முடியாது. இதெல்லாம் கூகுளில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் கிடையாது, எல்லாமே எங்கள் ஃபேக்கல்ட்டியே ஓனாக க்ரியேட் பண்ண க்வெஸ்சன்ஸு. ஸோ இது மூலியமாக மாஸ்டரி ஆஃப் லேர்னிங் என்ஷூர் பண்ணுறோம். பிளேஸ்மெண்ட்டுக்கு வேணுங்கிற கோடிங் ஸ்கில்ஸும் சரி ஆப்டிடியூடும் சரி த்ரூ மாடியூல்ஸ் மாஸ்டரி கிரியேட் பண்ணுறோம். 4 இயர்ஸும் டச்லேயும் இருக்காங்க. ஸோ இது பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்கள நல்லபடியாக தயார் பண்ணிடுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கூட ஆல்ரெடி 80% ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், 24 batches ஆர் ஆல்ரெடி பிளேஸ்டு. மெனி மோர் கம்பெனிஸ் ஆர் எட் டு கம், காக்னிசன்ட், ஆட்டோடெஸ்க், 40 lakhs LPA. இந்த ஆட்டோ டெஸ்க் இஸ் வி ஆர் அவைட்டிங் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்க போகுது. 34 lakhs LPA ஜேபி மார்கனில் பிளேஸ் ஆகிருக்காங்க. மோர் தென் 20 lakhsல் அபவுட் 25 students, மோர் தென் 10 lakhsல் அபவுட் 100 students, 5 to 10 lakhsல் அபவுட் 300 to 400 students பிளேஸ் ஆகிருக்காங்க. ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிளேஸ்மெண்ட் கிராக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆமாங்க, அதனால் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது. ஆமாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா சார், நம்ம இப்போது ஓகே ஒரு பக்கம் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதெல்லாம் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணி தரோம். அதர் தன் சில ஸ்டூடெண்ட் வந்து ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, ரிசர்ச் ஓரியன்டாக இல்லை இனோவேஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன ஃபெசிலிட்டி நம்ம கிரியேட் கண்டிப்பாங்க. வி ஹாவ் அ வெரி வைப்ரண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் செல். ஓகே, வி ஹாவ் அ இன்குபேஷன் சென்டர் ஆல்சோ. ஓகே, மோர் தென் 10 companies ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் அவர் இன்குபேஷன் சென்டர். ஸோ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டூ இன்டர்ன்ஷிப் தேர். நல்ல ஐடியா மட்டும் இருந்தாலே போதும், வி என்கரேஜ் தம். வி ஹாவ் த ஹோல் மொதவே சொன்ன மாதிரி எல்லாம் இண்டஸ்ட்ரி லெவல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறனால ஒரு ஐடியா இருந்தால் அதை வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு 3D design சொல்லி கொடுக்குறோம். 3D printers வச்சுருக்கோம், வேரியஸ் எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுன்னா 3D printerல் ப்ரோட்டோடைப் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பிசிபி டிசைன் பண்ணி பிசிபியை பிரிண்ட் பண்ணி அதில் சர் காம்பனன்ஸும் மவுட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஃபோல் பிரெயினே ஒரு சர்க்கியூட் தான், ஒரு பிரிண்டட் சர்க்கியூட் தான். அதை பண்ணி அதுக்கு வேணுங்கிற ஹோல் இதை எல்லாம் செட்டப்பும் பண்ணுறதுக்கு, மெக்கானிக்கல்லையும் சிஎன்சி மிஷின்ஸு எங்களோட மேக்கர்ஸ் லேபில் வேணுங்கிற வெல்டிங் கட்டர்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ ஒரு ப்ராடக்டாகவே கொண்டு வந்து ப்ரோட்டோடைப் பண்ணி ஃபண்ட் வாங்குறதுக்கும் கைட் பண்ணுறோம். ஓகே, அவங்க கம்பெனி பார்ட்னர்ஷிப்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸெல்லாம் நாங்கள் வந்து எங்களோட லூப்பில் வச்சுருக்கோம். ஸோ எப்படி கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி பான் நம்பர் வாங்குறதுலேருந்து ஃபுல்லாகவே கைட் பண்ணி கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் அப்படிங்கிற மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறது நம்ம ட்ரெயின் பண்றோம், இனோவேஷன்ஸ் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்றோம், ஃபுல் சப்போர்ட்ஸ் வந்து இங்க இருக்குங்க. நம்ம மேனேஜ்மென்ட் சைடுல இருந்து ஏதாவது சீடிங் மணி அந்த மாதிரி கண்டிப்பா நல்ல ஐடியாஸ்க்கு நாங்களும் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் பண்றதுக்குலாம் வி ப்ரொவைட் சீட் மணி. சீட் மணி கொடுத்து ஸோ அது வரைக்கும் வி சப்போர்ட் டோட்டலி, நாட் ஓன்லி ஹேண்ட் ஹோல்டிங் அப் டு பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் வி ப்ரொவைட் பர் ப்ராஜெக்ட்டுக்கு 5 to 10 lakhs கூட வி ப்ரொவைட் சீட் மணி ஆல்சோ. எங்கள் கரிக்குலமே ப்ராஜெக்ட் பேஸ்னால
நிறைய ஐடியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு வருது. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் போகணுங்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் செல்லும் வச்சுருக்கோம், வெரி வைப்ரண்ட் ஹையர் எஜுகேஷன் செல். எவ்ரிடே எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்க எனி டைம் போய் கைடன்ஸ் கேட்டுக்கலாம். கேட்டுக்கும் கோச்சிங் கொடுக்குறோம், ஜிஆர்இக்கும் கோச்சிங் இன்ஹவுஸாகவே கொடுக்குறோம்.